தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொரோனாவுக்கு எதிரான கோவிஷீல்டு தடுப்பூசிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி போடுவதற்கான ஒத்திகைகள் இன்று தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் மத்திய சுகாதார நிபுணர் குழு தடுப்பூசி தொடர்பான பல்வேறு கூறுகளை ஆராய்ந்து வருகிறது. அந்த வகையில் தற்போது கொரோனாவுக்கு எதிரான சீரம் நிறுவனத்தின் கோவிஷீல்டு தடுப்பூசிக்கு நேற்று ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது அந்த கோவிஷீல்டு தடுப்பூசிக்கு மத்திய அரசு பரிபூரண ஒப்புதலை அளித்திருக்கிறது. இது தொடர்பான தகவலை மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்திருக்கிறார். சீரம் இன்ஸ்டிடியூட் நிறுவனத்தின் கோவிஷீல்டு தடுப்பூசி நிறுவனத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். சீரம் நிறுவனத்தினுடைய கோவிஷீல்டு தடுப்பூசிக்கு தற்போது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இதனையடுத்து இந்தியாவில் அனுமதி வழங்கப்பட்ட முதல் தடுப்பூசியாக தற்பொழுது சீரம் நிறுவனத்தினுடைய கோவிஷீல்டு தடுப்பூசியானது பார்க்கப்படுகிறது. கடந்த இரண்டு நாட்களுக்கு மேலாக நடைபெற்ற தொடர் ஆலோசனைகளுக்கு பிறகு இன்று இந்த அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. நேற்று மத்திய சுகாதாரத்துறையினுடைய நிபுணர் குழுவான சீரம் நிறுவனத்தினுடைய அந்த கோவிஷீல்டு தடுப்பூசிக்கு இந்தியாவில் அனுமதி வழங்கலாம், அவசர அனுமதியானது வழங்கப்படலாம், தேவையான இருப்புகள் அதாவது தடுப்பூசி இருப்புகளானது அவர்களிடம் இருப்பதாகவும் அவர்கள் வழங்கிய தரவுகளானது திருப்தி அளிக்கிறது என்பதன் அடிப்படையில் அந்த ஒப்புதல் வழங்குவதற்கான பரிந்துரையை நேற்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அந்த நிபுணர் குழுவானது பரிந்துரைத்தது. அதன் பின்னர் இன்று அந்த அனுமதியானது தற்பொழுது கோவிஷீல்டு நிறுவன தடுப்பூசிக்கு தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்தியாவிற்காக 50 மில்லியன் தடுப்பூசிகளை கோவிஷீல்டு நிறுவனமான சீரம் நிறுவனமானது தயாரித்து வைத்திருக்கும் நிலையில் விரைவில் இந்த தடுப்பூசி போடுவதற்கான அந்த பணிகளானது தொடங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 116 மாவட்டங்களில் இன்று கொரோனா தடுப்பூசி போடுவதற்கான அந்த சோதனை ஓட்டமானது ட்ரையல் ரன் அழைக்கப்படும் அந்த சோதனை ஓட்டமானது செயல்படுத்தப்பட்டது. அதனை அடுத்து இன்னும் 2 வார காலங்களுக்குள் முதற்கட்டமாக 30 கோடி முதன்மை ஊழியர்களுக்கு அதாவது கொரோனா பணியில் ஈடுபட்டுள்ள முதன்மை ஊழியர்களுக்கு போடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது தன்னுடைய அந்த தகவல்களை வந்து தெரிவித்திருக்கிறார்கள். பாலா, சுசித்ரா, தற்போது 4 தடுப்பூசிகள் பயன்பாட்டிற்கு தயாராக இருக்கிறது அப்படின்னு அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் சொல்லியிருக்கிறார். நீங்க குறிப்பிட்ட மாதிரி இன்றைக்கு நாடு முழுவதிலும் இந்த ஒத்திகை சோதனை ஓட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. முன்கள பணியாளர்களுக்கும் சுகாதார பணியாளர்களுக்கும் முதல்ல இந்த தடுப்பூசி போடப்படும் அப்படின்னு இருக்காங்க. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்றையிலிருந்து தடுப்பூசி போடப்படும் என்ற அறிவிப்பு எப்போது எதிர்பார்க்கலாம்? மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தை பொறுத்த அளவில் ஜனவரி 2 முதல் அந்த தடுப்பூசி போடுவதற்கான முயற்சிகள் அவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள். முதற்கட்டமாக 30 கோடி முதன்மை ஊழியர்கள் அதாவது சுகாதாரத்துறையில் பணியாற்றும் ஊழியர்கள், காவல்துறை ஊழியர்கள் உள்ளிட்ட முதன்மை ஊழியர்களுக்கு அந்த முதற்கட்ட தடுப்பூசியானது வழங்கப்பட உள்ளது. மிக முக்கியமாக ஜனவரி 2 முதல் முதற்கட்டமாக 3 கோடி ஊழியர்களுக்கு, சுகாதார ஊழியர்களுக்கு வந்து முதற்கட்டமாக இந்த தடுப்பூசியானது போடப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதற்கான ஏற்பாடுகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மற்றும் மாநில அரசு செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. கோவிட் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தினுடைய அந்த தரவுகள் அடங்கிய அந்த ஆப்பில் ஏற்கனவே சுகாதாரத்துறை மற்றும் மாநில அரசுகள் வழங்கிய தரவுகள் அடிப்படையில் முதன்மை ஊழியர்கள் 30 கோடி பேர் தேர்வு, அதில் முதலில் வழங்கப்பட வேண்டிய 3 கோடிக்கு ஏற்கனவே விவரங்கள் அனைத்து விவரங்களையும் மத்திய அரசு தயாராக வைத்திருக்கிறது. இந்த அனுமதி கிடைத்த அடுத்த 1 வாரத்திற்குள்ளாகவே அவர்கள் அனைவருக்கும் அந்த தடுப்பூசியானது போடப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் அமைச்சர்
நன்றி சுசித்ரா விரிவான விவரங்களுக்கு. தமிழக காங்கிரஸ் கமிட்டியில்